தமிழக அரசு குறித்தும் மதிமுக குறித்தும் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். குடிமராமத்து பணிகளின் கீழ் 2065 ஏரிகள் 300 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட உள்ளதாக கூறிய அவர், தற்போதைய ஆட்சியில் அரசு கோப்புகள் தேங்கியுள்ளதாக ஓ பன்னீர்செல்வம் அணியினர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் மறுத்துள்ளார். 2065 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். இது விவசாயிகளுடைய பங்களிப்போடு அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றது. நீண்ட காலமாக விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் எங்ககிட்ட எந்த கோப்பும் நிலுவையில் இல்லை. அனைத்து கோப்புகளுக்கும் தீர்வு காணப்பட்டு அதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு